பட்டுக்கொட்ட விழுத்தான். உப்பு கல்லை பைரம் என்று சொன்னார், ஒப்பு கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் புலர் என்ன கதர் என்ன ஒன்றுமே நடக்கவில்லை. அப்பவே பட்டுக்கோட்டை அப்படி கொடுத்தான். இன்னைக்கு நல்ல பாட்டு வந்திருக்கு வந்திருக்குது. இப்ப தொடர்ந்து அதற்காக இப்ப வரக்கூடியவர் நீங்க தினமும் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்க சீரியல் நாடகம் தொடர் நாடகங்களுக்கு தாய் இந்த புள்ளதான். கலர்ஸ் தொலைக்காட்சியினுடைய மாங்கல்ய தோஷம், ராஜ் டிவியினுடைய நீ வருவாய் என, விஜய் டிவியில ராஜா ராணி டூ, நம்ம வீட்டு பொண்ணு, ஜி தமிழ்ல ரஜினி அன்பே சிவம், இந்த சீரியலுக்கெல்லாம் கதை வசனம் எழுதி கொடுத்து பூர்த்தி செய்து இன்றைய தினம் நாடகமாக வெளிவருவதற்கான கதை வசன கருத்தா தாய் திருநெல்வேலியிலிருந்து எஃப்எம் ரேடியோனுடைய பண்பலை நிகழ்ச்சியுடைய அமைந்த தொகுப்பாளர் அறிவிப்பாளர் அன்பு மகள் கிருத்திகா அவர்கள். காதல் நினைச்சு போங்க, ஒரு காதல்னு காதல்
தான் சொல்லணும். இத சொல்றதுக்கு அவங்க ஒரு பாட்டு கொடுத்தாங்க, அப்படியே ஊழையிட்டு போகும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒண்ணு மறக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டு இருந்து. அதை அதை எங்க மேடம் கிலோனா மேடம் ரொம்ப அழகா பாடுவாங்க. ஆனா அதை ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆயிரும், மைக் கட் ஆயிரும், கரண்ட் போயிரும், ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும். அந்த பாட்டு அவங்க பாடும்போது தெரியும், என் நெஞ்சம் ஒன்னு மறக்காதுன்னு சொல்றதை சிம்பிளா சொல்லிட்டு போங்களேன். நாங்க அழகா கொடுத்தோம்ல, ஒன்னு பண்ணாம அவ்வளவு படாத படுப்போம்.
அது ஒரு கஷ்டம் தான். ஒரு கால இப்படியா ஒரு கால அப்படி எல்லாம் கிடையாது நடுவர்களே. என் வீட்டுக்காரர்கள் எல்லாம் நான் டெய்லி பால் கஞ்சி தோசை எல்லாம் இன்னும் யார் ஊத்திட்டு இருக்காரு? எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில எங்க கஷ்டம் இல்ல? தோசைய நின்னுகிட்டே ஊத்தணும் கஷ்டம், இட்லிய ஊத்தி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துடலாம் ஈஸி தான், ஆனா பாத்திரம் நிறைய கழுவணும் அது ஒரு கஷ்டம் இருக்கு. எல்லா இடத்துலயும் கஷ்டம் இருக்குங்க. ஆனா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு மருந்து இசைன்னு எங்கால சொன்னா எப்படி சமாளிக்கலாம்? அப்ப எங்க கவிஞன் எழுதுனா உசிலப்பட்டியில பிறக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் உமா கொடுத்து
நடிகருக்கே தெரிஞ்சு பேச்சாளர்கள். அப்படி நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான இப்ப என்ன பாருங்களேன், என்னை பார்த்து உங்களுக்கு என்ன தோணும், என்ன மாதிரி ஒரு பக்தி பழமான ஒரு பெண்ணை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் நீங்கள் பார்க்க முடியாது. பக்தி என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? டிசில் அடிச்சா நினைக்காத, நல்ல சகுனம் அர்த்தம். இப்ப இப்ப நான் உண்மையிலே சொல்றேன், நடுவர்கள் எனக்கு நீங்க எல்லாம் என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறது நிஜமாவே மனசு வருத்தமா இருக்குங்க. என்னங்க அப்படி என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? திருப்பதியில இருக்கிற வெங்கடாச்சலபதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் டெய்லி காலையில 4 மணிக்கு கண் முழிக்கிறார். எப்படி கண் முழிக்கிறார்? எப்படி எப்படி கண் முழிக்கிறார்? வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் பாடினவுடனே துயில் எழுதுவாரு. யார் பாடுற சுப்ரபாதம்? எம் எஸ் சுப்பலட்சுமி. எம் எஸ் சுப்பலட்சுமி பாடுற சுப்ரபாதம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு. வெங்கடாச்சலபதிக்கு சுப்ரபாதம் பாடுறது கிருத்திகா. அப்படியா? ஆமா, நான் பாடுற சுப்ரபாதத்தை கேட்டுதான் தினமும் திருப்பதி வெங்கடாச்சலபதி கண்ணு முழிக்கிறார். நடுவர்களே, இத வந்து திருப்பதியில போய் சொல்லிவிட்டாரு. மலையில இருந்து உருட்டி எடுத்துக்கோ. இப்ப கை தட்டினவங்க எல்லாரும் நடுவருக்காக கை தட்டினீங்க, அப்படிதானே? நடுவர் சொன்னதுக்காக தானே கை தட்டினீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன், நான் பாடுற சுப்ரபாதத்துலதான் திருப்பதி வெங்கடாச்சலபதி கண்ணு முழிக்கிறாருன்னு. இப்ப நீங்க எனக்காக கை தட்டுவீங்க பாருங்க. நடுவர்களே, கௌசல்யா சுப்ரஜா ராவ பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிக்கம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்கியம் மங்களம் குரும் மாத சமஸ்த ஜகதாம் மதுகைட பாரே வட்சோ விகாரணி மனோகர திவ்யமூர்த்தே ஸ்ரீ சுவாமி நிஷ்டுத ஜனப்ரியதான சீலே ஸ்ரீ வெங்கடேஷ தைதே தவ சுப்ரபாதம். ஏன்னா நம்ம நீ நம்ம இருக்கிறது எங்க இருக்கோம், விடியல் ஆட்சி தந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கோம். நடுவர்களே, விடியத்தான் செய்யும், இன்னும் விடியல் வரத்தான் போகுது. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பக்தி பாட்டெல்லாம் எப்படி நான் இப்படி பக்தி பழமா மாறினேன்? இவங்க பாட்டை கேட்டா, இவங்க பாட்டெல்லாம் கேட்டா சாமியே தூங்கிடும், சிவபெருமானே தூங்கிடுவாரு, அப்படி போட்டிருக்காங்க பாட்டு. கோயில போய் நின்னுகிட்டு உங்க ஹீரோ பாடுறாருங்க. ஜெகதீஸ்வரா தெரியுமா?
சமூக சிந்தனைய வானத்தை எட்டி நிற்கும்
இதுல திருச்செங்கோடுல பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறேன், முன்னால ஒரு ஆள் நான் பெரியவர்களேங்கிறேன், அந்த ஆளும் பெரியவர்களேங்கிறான், தாய்மார்களேங்கிறேன், அவனும் தாய்மார்களேங்கிறான், இளைஞர்களே பட்டிமன்றத்தாரர்களே கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களே நல்ல அவனும் உட்காந்துருந்தான். இப்பயே பிரபாகரன் அவர்களே நிறுத்தியா விட்டு விட்டு சொல்றான், நான் எப்படி பின்னால தொடர்ந்து சொல்றதுன்னா அவன் சொல்றதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணுமா, ஏன்னா குடி போதையில பேசியிருந்தான். அப்புறம் நம்ம மனோகர் அண்ண மாதிரி ஒருத்தவங்களை கிளப்பி விட்டு அந்த ஆளை குடி போதையில பின்னால பின்னால பேசுறான், அந்த ஆளை கொஞ்சம் கிளப்பி விடுங்க ரொம்ப தொல்லையா இருக்கணும்னு அவர் எழுதிருச்சு பார்த்து யாரை வேணாலும் கிளப்பலாம், இவனை கிளப்ப முடியாதுமே, அவ்வளவு வெயிட்டான ஆளான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறவனையும் அவன் தான், அப்ப அங்கேயே உட்கார வைங்க, இல்லைன்னா மேடையில கொண்டாந்து வச்சிரு கிருபா விட்டு ஒரு போர்வையை போத்து அமிச்சு ஒரு தேசம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி போய் முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பல குடும்பங்கள் விலகலுக்கு போயிடுச்சு வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில இப்ப ஒழுங்கா எங்க எம்எஸ் மனோகரன் அவருடைய சொந்த தொழிலை பார்த்தா இந்த விழாவை நடத்துறதுக்கு 2 மாத காலம் தேவை. 2 மாத காலம் அவருடைய பிழைப்பு உழைப்பு வருமானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விழாவுக்காக அவருடைய அலைச்சல், 2 மாத குடும்ப வருமானம் தொழில் இல்லை, இந்த விழாவுக்கு நடத்தணுங்கிறதுக்காக தலைவர்கள் எல்லாரும் பத்திரிகை அடிச்சு எல்லா தமிழ்நாடு பூ முழுவதும் அனுப்பி ஏதாவது வாழ்க்கையில நாம இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் தானையா, வேற என்ன இருக்கு இந்த வாழ்க்கையை பத்தி சொல்லட்டுமா, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது இந்த வாழ்க்கையில, ஒண்ணும் கிடையாது. நீ ஏதாவது மேல போகும்போது எடுத்துட்டு போறியா, ஏமா நீ மேல போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போறியா, உங்களையும் கேட்குறேன் அன்னலட்சுமி நீனும் மேலே போகும்போது எடுத்து அதுக்கு எதுக்கு ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, அதுக்கு எதுக்கு ஆளுக்கு 50 பவுனில் நிறைய கொண்டு உட்காந்துருக்கு பாருங்க பாருங்க, கோட்டை மாரியம்மன் கோயிலில் நவராத்திரிக்கு கொழு வச்சது பாரு, அலைமகள் கலைமகள் மலைமகள் 3 மகள் தான் இருக்கும், இன்னைக்கு வந்து 5 மகள் இருக்குது, இல்லை ஒரு பெண்ணோட இருந்து வாதம் பண்ணி சமாளிக்கிறதே பூதத்தான் ரொம்ப கஷ்டம், நீங்கள் 5 பேரை சமாளிச்சிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லைப்பா. இப்ப நான் எளிமையா சொல்றேன், நான் நடந்து போறேன், மழை வந்துருச்சு, திடீர்னு கால் செருப்பு அறுத்து பிடிச்சி அங்க ஒரு கடையில மளிகை கடை அறுத்து ஐயா அந்த செருப்பை காலையில வந்து எடுத்துட்டு போறேன், இது உரமா போறேன்னா போட்டு போங்கன்றுவாரு, நாளைக்கு எங்க தெருவில் ஒருத்தவன் இறந்துட்டான் தூக்கிட்டு போறோம், அந்த கடைகிட்ட வந்தோடனே திரும்ப மழை வந்துருச்சு, செத்தம் உடம்பு அங்கே இறக்கி வச்சுட்டு ஐயா இன்னைக்கு மழை வந்துருச்சு மயானத்துக்கு கொண்டு போக முடியாது, இவன் இப்படி ஓரமாக கடக்கட்டும், நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா அவர் ஒத்துக்கு வர, அவன் வேணா கடக்கட்டும் நான் கிளம்பிட்டா வாங்கடான்னு ஷட்டரை இழுத்து போட்டு கிளம்பிடுவான். இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னவென்றால் நண்பர்களே, அருந்து போன ஒரு செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட இறந்த பின்னர் மனிதனுடைய உடலுக்கு இல்லை என்பதுதான் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மகத்தான ரகசியம், வேற ஒன்றுமே இல்லையே. நான் அந்த எல்லா கூட்டத்திலும் சொல்லுவேன், காலையில் எழுந்திரிச்சா காப்பி, எழுந்திரிக்கலன்னா பால், முசுரோடு இருந்தா சோறு, இல்லாட்டினா அரிசி, வேலையை முடிச்சிடணும், வேலையை முடிச்சிடறானே ஆடிய ஆட்டம் என்ன, வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார கூட வர மாட்டான், இதுவோலே வராதுடா,
அழகு பண்ணி சொல்ல வீட்டுக்கு போற, அது வீடு இல்லடா பணம் கொட்டாடாம. இதான இதான வாழ்க்கை. இது இது அழக அந்த காலத்துல மண்ணுக்கு பொண்ணுக்கு அடிதடினா அடிதடிதான் சமுதாய சிந்தனை.